శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితాకేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదా హృది యస్య వాగ్వృత్తి పర్యంతా ఇతి రాజ సరస్వతి తస్మై వేదాంత గురవే భూయో భూయో నమో నమః. విశుద్ధ విజ్ఞాన ఘనస్వరూపం విజ్ఞాన విశ్రాణన బద్ధ దీక్షం దయానిధిం దేహభ్రతాం శరణ్యం ఏవం హయగ్రీవమహం ప్రపద్యే. శ్రీమత్సజన్మమిశ్రేభ్యః నమోక్తిం ధీమహే యదుక్తయః త్రయీ కంఠే యాంతి మంగళసూత్రతాం. కూరతాళ్వానుడైన వరదరాజ స్తోత్రలే, இன்றைய தினம் நாம் 40வது ஸ்லோகத்திலே ஆழ்வான் தேவப்பெருமாளை எவ்வாறு அனுபவித்தார் என்பதை பார்க்கப் போகின்றோம். முகமுன் அசமாயதாட்சமுத்யஸ்மிததம் தம் ருதிராதரம் மதப்ருஹி நததம் தபிலம் விகர்ண பாசம் மயிதே நிச்சலமஸ்து ஹத்திநாத. ஆழ்வான் தேவபெருமாண்டத்தில் பிரார்த்தனை பண்றார், உம்முடைய திருமுக மண்டலம் எப்பவும் என் கண் முன்னே தோன்றே இருக்கணுமா, அந்த ஒரு சமயத்தில் கூட அந்த திருமுக மண்டலத்தை நான் மறக்கவே கூடாது, அந்த மாதிரி எனக்கு நீ சேவை சாய்க்கணும்னு பிரார்த்தனை பண்றேன். இது 40வது ஸ்லோகம். 31வது ஸ்லோகத்திலேருந்து ஆரம்பித்து இந்த 10 ஸ்லோகங்களில் இந்த தேவபெருமானுடைய திருமுக மண்டலத்தில் இருந்துருக்கிற ஒவ்வொரு அவயவங்களையும் ஆழ்வான் மங்களாசாசனம் பண்ணார். அங்கே சொல்லச்சு, பரபாகமையா திரவேத்துமித்ரா வரதாத்திய ஸ்வை தன்னிஷாமையா மகான்னு அங்கே ஆரம்பிக்கிறேர். இந்த திருமுக மண்டலத்தில் சொல்லச்சு, அந்த தேவபெருமானுடைய பரபாகத்தை, அதாவது திருக்குழல் கற்றைக்கும் திருமுக மண்டலத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு கான்ட்ராஸ்ட், அதை பார்த்து மங்களாசாசனம் பண்ற. அந்த சூரியனுக்கு எப்படியெல்லாம் அந்த திருக்குழல் கற்றை சோபத்து கொடுக்கறதுன்றத மங்களாசாசனம் பண்ற. அதுக்கப்புறமா மங்களாசாசனம் பண்ற சுக்லபட்சம் கிருஷ்ணபட்சம் ரெண்டுத்துக்கும் நடுவாக, ரெண்டுத்திலையுமே நடுவாக இருந்திருக்கிற அட்டமை சந்திரனை அனுகரிக்கின்றன்ற மாதிரி பெருமாளுடைய திருநெற்றி திருநெற்றிய மங்களாசாசனம் பண்றார். அப்புறமும் அங்க இருக்கக்கூடிய அலக்கங்கள், அந்த திருநெற்றியில அப்படியே மேல மேல மின்னிச்சு மயர்னு சொல்லுவார், அந்த வந்து சுவாபாவிகம். இப்ப நம்ம சில பேர்லாம் கிருத்திரிமமா அந்த முகத்துல அந்த மேலேந்து வர குழல் உழும்படியாக பண்ணிக்கிறார், அப்படி இல்லாத சுவாபாவிகமாகவே இருக்கக்கூடியது அந்த முடியோட சேராத தனியா நிக்கிற முடிகள், அதுக்கு அலக்கம்னு சொல்லி சொல்லுவார். அதோட கூட சேர்ந்திருக்கிற அந்த அழகான ஒரு திருநெற்றி, அதோட கூட அதுல இருந்துருக்கிற ஒரு அந்த புருவங்கள், அந்த புருவங்களோடு கூட இருந்துருக்கிற அந்த திருநெற்றி கிட்ட மங்களாசாசனம் பண்ற. அப்புறம் ரெண்டு காதுகள், அதெல்லாம் சொல்லி மங்களாசாசனம் பண்ற. இப்போ அந்த தேவபெருமானுடைய காது கண்ணு இதுக்கெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு விசேஷம். அதுக்கப்புறமா சொல்ற அந்த தேவபெருமானுடைய ஒரு திருக்கண்களினுடைய கட்டாட்ச விசேஷத்தை மங்களாசாசனம் பண்றேன். அந்த கட்டாட்சம் விசேஷம் மங்களாசாசனம் பண்ண பிற்பாடு அதுக்கப்புறமா ஒவ்வொன்றா மங்களாசாசனம் பண்ணச்சே, அந்த தேவபெருமாளிடத்தில் உபயபூதி சாரூபமாக இருந்துருக்கிற அந்த கட்டாட்சம் எப்படியெல்லாம் இருந்துருக்குன்னு அந்த சோபையை மங்களாசாசனம் பண்ற, அதரங்களை மங்களாசாசனம் பண்ற, அந்த அதரங்களுக்கு இடையில இருந்துருக்கிற பல்லு அதாவது முத்துன்னு சொல்லி சொல்றது அது, அதை மங்களாசாசனம் பண்ற, புன்சிரிப்பை மங்களாசாசனம் பண்ற, அது எல்லாத்தையும் அப்புறமா கடைசியில் கபோலத்தை மங்களாசாசனம் பண்ற. அந்த கபோலத்தை மங்களாசாசனம் பண்ணிட்டு இப்ப அவர் பிரார்த்தனை பண்ற. இதுதான் இப்ப நடக்கிற ஒரு விஷயம்.
உமக்கு எப்படி அந்த சந்தோஷம் இருக்கோ இன்னைக்கும் இருந்துட்டு இருக்கோ அந்த மாதிரி நான் உமை சேவிச்ச பிற்பாடு எப்பெல்லாம் நான் நினைக்கிறேனோ, நான் உண்மை எதிர இருந்தாலும் சரி, வெளியூர்ல இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் சரி, உம்முடைய திருமுக மண்டலம் எனக்கு அப்படியே ஞாபகம் வரணும். எனக்கு அந்த ஞாபகம் வர்றதுக்கு அந்த திருமுக மண்டலம் ஒரு சமயத்திலையும் மறக்காமல் நான் இருக்கணும். இது எனக்கு அப்படியே என் மனசுல இருக்கணும். நான் எப்பெல்லாம் நினைக்கிறேனோ நினைக்கிறதெல்லாம் எனக்கு ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தணும். அப்படி நீர் அனுகிரகம் பண்ணணும்னு தேவப்பெருமாள் பிரார்த்தனை பண்றார் இந்த ஸ்லோகத்தினால. இது அமைஞ்சிருக்கிற விதம்தான் சுவாரஸ்யமானது. அணுவத்தி ததாதன பிரகடாத்து இவ புல்லம்பி கபோலையோர் யுகம் தேன்னு அந்த தேவப்பெருமாளுடைய கண்ணம் மினுமினு மினுக்கிறது. அப்படியே அப்படியே அந்த சந்தோஷத்தால அப்படியே சக்கச்சுவையல்னு ஆயிடுறதான் அந்த கண்ணங்கள். இது சந்தோஷம் எப்பயோ நடந்தது குறவை கூத்து, அது கிருஷ்ணாவதாரத்துல நடந்தது. அது இன்னைக்கும் அவருக்கு மறந்து போலையா? அது இப்ப அதை நினைச்சுட்டே இருந்தா கூட அவருக்கு சந்தோஷம் வருதான். அந்த சந்தோஷத்தினால அந்த கண்ணம் ரெண்டும் மின்றதுன்னு சொல்ற. அந்த மாதிரி நான் உண்மை சேவிக்கிறேன், இன்னைக்கு ஒரு நாள் உண்மை சேவிக்க முடியல, இல்ல எப்பயோ ஒரு வாட்டி நான் ரொம்ப தூரத்துல நான் இருந்துட்டு இருக்கேன், எப்பயோ நான் வரப்போதுதான் உண்மை சேவிக்க முடியறது. அப்படி என்னைக்கோ வர என்னைக்கு சேவிச்சா கூட, ஒரு வாட்டி சேவிச்சா கூட, ஒரு தடவை சேவிச்சா கூட, அந்த திருமுக மண்டலம் அந்த சோபை இருந்துட்டு இருக்க அப்படியே என் மனசுல நிலைக்கணும். நான் எப்ப நினைச்சாலும் அந்த தேவப்பெருமாளை சேவிச்ச ஒரு பாக்கியத்தை நினைச்சுண்டு எனக்கு சந்தோஷம் ஏற்படணும். இதைதான் இந்த ஸ்லோகத்துல பிரார்த்தனை பண்றார். ரொம்ப அழகா இது மொத்தம் சொன்னது. இந்த 9 ஸ்லோகத்திலையும் அவர் எப்படி எப்படி எல்லாம் மங்களாசாசனம் பண்ணாரோ அது மொத்தத்தையும் நாம மனசுல நினைச்சுண்டு இந்த 10 ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை நாம பார்க்க வேண்டும். முகமுன்னதமாஜதக்ஷமுத்யதேஸ்மிததந்தம்ருசிராதரம் நதத்ரும் லசதம்சவிலம்பிகர்ணபாசம் மைதேநிச்சலமஸ்து ஹஸ்தினாதா. ஹே ஹஸ்தினாதா, இந்த தேவப்பெருமாளை பார்த்து சொல்ற, ஹஸ்திகிரி பெருமாளேன்னு சொல்லி சொல்ற. இது ஒரு காலத்துல இதை வந்து ஹஸ்தீச வைபவம்னு தேவப்பெருமாளுடைய வைபவத்தை கொழியாளம் சுவாமின்னு சுப்பிரசித்தராக எழுந்தருள் இருந்த மகான், யத்தியாக எழுந்தருள் இருந்த மகான் சாதித்திருக்க அந்த தேவப்பெருமாள் விஷயமாக ஒரு ஸ்தோத்திரம். அந்த ஸ்தோத்திரத்துல அத்திவரதர மங்களாசாசனம் பண்ற விஷயமாக இந்த ஸ்லோகம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லி பெரியோர்களுடைய திருவள்ளம் அப்படி மங்களாசாசனம் பண்றாருன்னார். என்ன, அத்திவரதர் 40 ஒரு வாட்டி தான் அத்திவரதரை சேவிக்கிறோம். அந்த 40 இன்னொரு வாட்டி நம்ம அத்திவரதரை சேவிக்குமானாக்க எங்களை மாதிரி இருக்கவாள்லாம் நிச்சயம் சேவிக்க போறதில்லை. சின்னவாளா இருந்துட்டு இருக்கிறவா நிச்சயம் 100 வாட்டி சேவிக்கலாம். பெருமாளுடைய அனுகிரகம் இருந்ததுனாக்கா அவள்லாம் சேவிக்கலாம். இன்னைக்கு சேவிச்ச சேவைய 40 வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கணும். நேற்று நடந்தது நாம மறந்து போயிடுறோம். இன்னைக்கு அதை போய் இந்த தேவப்பெருமாளுடைய அத்திவரதருடைய சேவை 40 நாம ஞாபகம் வச்சுக்க முடியுமா? இது ஒரு கேள்வி. கட்டாயம் முடியும் அப்படின்னு ஒரு பௌகோத்தின்னு சொல்லி ஒரு பெரிய கவி, அந்த கவியில கவி உத்தரராம சரித்திரத்துல ஒரு ஸ்லோகம் சொல்றார். நகிஞ்சிருப்பி குர்வாணா சௌக்கியே துக்கான் அபோகதி தத்தசிய கிமபி கிமபி திரவியம் யோகியஸ்ய பிரயோஜனஹா. லோகத்துல நாம பார்த்துட்டு இருக்கோம், ஒருத்தர் வந்து எத்தனையோ பணிவிடைகள் செய்தா கூட அவளிடத்துல அந்த சுவாமிக்கு பிரீத்தி இல்லாத கூட இருக்கலாம், அவ்வளவு பிரீத்தி இருக்கு. இன்னொருத்தர் ஒரு பணிவிடையும் செய்யாத இருந்துட்டு இருக்கா, அவ கூட இருந்தாலே போருமா, ஒண்ணுமே பண்ணுவானாமா, அவ கூட இருந்தாலே அவளுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் ஏற்படுமா. அப்ப இந்த சந்தோஷத்துக்கு காரணமாக இருந்துட்டு இருக்கிறது
பணிவிட செய்யறதோ பணிவிட செய்யாத இருக்கிறதோ அது காரணம் இல்லை. இதுக்கு காரணமாக இருந்துருக்கிறது என்னன்னா, இவாளுடைய பிரீத்தியும் அவளுடைய பிரீத்தியும் தான். இது ராமர் சொல்ற வார்த்தை. சீதா பிராட்டி காட்டுக்கு வரேன்னு சொல்லி சொல்றான், காட்டுக்கும் ஆயிடுச்சும் போறேன். அந்த காட்டில் சீதா பிராட்டிக்கு ராமர் என்ன வாங்கி கொடுக்குறேன், என்ன பண்ணுறேன், ஒன்றும் பண்ணலை. இதே நாட்டில் இருந்தாருனாக்கா எத்தனையோ ஆபரணங்கள்லாம் அவருக்கு கொடுத்துருப்பேர், எத்தனையோ வஸ்திரங்கள்லாம் வாங்கி கொடுத்துருப்பேர், எவ்வளோ சுகங்களெல்லாம் தேரில் போயிருப்பார், ஆய்ச்சம் போயிருப்பார், அப்படி பண்ணியிருப்பார், எல்லாம் பண்ணியிருப்பார், ஒன்றும் கிடையாது. வெறும நடத்தி ஆய்ச்சம் போயின்னு இருக்கார் ஒவ்வொரு இடமா. அங்கே பார்க்கறதுக்கு தான் எதனா விசேஷம் இருக்கா, இந்த ஆசிரமம் தாண்டினா இன்னொரு ஆசிரமம், இன்னொரு ஆசிரமம் தாண்டினா இந்த ஆசிரமம், இப்படி சுற்றி சுற்றி ஆசிரமம் ஆசிரமமாக போயிட்டு இங்கே புலியும் சிங்கமும் கரடியும் வருது. அது அதெல்லாம் வரத்தையெல்லாம் பயந்துட்டு பயந்துட்டு ராமர் கட்டிக்கிறார். இதுதான் அவர் பண்ணுறது. இப்படி ஒன்றுமே பண்ணாட்டா கூட அந்த ராமரோட கூட இருக்கிறதுன்ற ஒரே ஒரு காரணத்தினால ராமரிடத்துல ஒரு பிரீத்தி இருக்கான். ந கிஞ்சிதபி குருவானஹா சௌக்கியகி துக்கான்ய போகத்தி. அந்த சீதா பிராட்டி நான் ராமனோட இருக்கோம் அப்படின்றத நினைச்சுக்கிறாளா? இது நினைச்சுட்டு உடனே இந்த காட்டில் இந்த கல் குத்துறது, முள்ளு குத்துறது, சிங்கம்புலி வருது, கரடி வருது, இதெல்லாம் வருது, இதனால வரக்கூடிய துக்கம் எதுவுமே இல்லாத போயிடுறதான், எல்லா துக்கத்தையும் போயிடுறதான், எல்லா துக்கத்தையும் போக்கடிச்சுடுறது அந்த ராமர் கூட இருக்கேன்ற ஒரு சௌக்கியத்தினால. அப்போ தத்தத்தை கிமபி திரவியம் யோகியஸ்க பிரயோஜனகம். நமக்கு எதுவும் மிகவும் பிரீத்தியான ஜனம் எது இருந்துட்டு இருக்கோ, யார் இருக்காளோ அவ இருந்துட்டா போறோம். இது ரொம்ப சாட்சாத் இது. இதெல்லாம் கவி மகாகவிகளுடைய வார்த்தைகள்லாம் பிரத்யட்சமா இருக்கும். நான் கூட ஊருக்கு போவேன், அம்மா அப்பா அவெல்லாம் ரொம்ப வயசான வல்லாக எழுந்திரல் இருப்பான். நான் போகிற இன்னைக்கு நான் போச்சதே கட்டால 10 மணி ஆகிவிடும், அந்த மாதிரி எதுவும் ஆகிடுச்சுன்னா சரி, அதுக்குள்ள அன்னைக்கு என்னென்ன காரியம் பண்ணமோ அந்த காரியெல்லாம் முடிஞ்சு போயிட்டு இருக்கும். நான் போனால் உட்காந்து சாப்பிட்றது மாத்திரம்தான் இருக்கும், வேற ஒன்றும் இருக்காது. ராத்திரிக்கு எதனா நான் சிசுரூட்டை பண்ணமா எதனா பண்ணுவோம்னா, ஒன்றும் இல்லைடா நான் சொச்சமாக இருக்கேன், எனக்கு எதுவுமே வேணான்டான்னு சொல்லிவிடுவா ரெண்டு பேரும். ராத்திரிக்கும் எல்லாம் பண்ணிவிடுவான் பார்க்கணும். அப்போ அந்த ரெண்டு நாளும் இருக்கச்சு, ஒரு நாளோ ரெண்டு நாளோ கூட இருந்துருக்கச்சு, நான் ஒன்றுமே பண்ணாட்டா கூட நான் வந்திருக்கேன்றது அவளுக்கு ஒரு சந்தோஷம், வேற ஒன்றுமே இல்லை. நான் எதுவுமே எந்த சுற்றுமே பண்ணணுன்றது அவளுடைய எதிர்பார்ப்பே கிடையாது. அவள் பாட்டுக்கு ரொட்டீன் தான் பண்ணிட்டு இருக்க போகிறேன். அப்போ இந்த நம்ம இது எனக்கு மாத்திரம் ஏற்படலை, இந்த மாதிரி ஒரு இது நிகழ்ச்சி எல்லாருக்கும் ஏற்படுறது. அந்த மாதிரி இந்த இடத்துல ஆழ்வான் என்ன பிரார்த்திக்கிறார் அப்படின்னா, நான் தூரம் இருந்தா இருக்கேன், கிட்ட இருந்தா இருந்துட்டு இருக்கேன், உன்னுடைய திருமுக மண்டலம் எனக்கு அப்படியே ஞாபகம் இருக்கணும். அந்த திருமுக மண்டலம் எனக்கு ஞாபகம் இருக்கும்படியா நீ பண்ணிட்டியானாக்கா எனக்கு அதுவே ஒரு சந்தோஷம். நான் தூரம் இருக்கிறதோ கிட்ட இருக்கிறதோ இது வந்து இது ஒரு விஷயமே இல்லை. ஆனா அந்த திருமுக மண்டலம் எப்பவும் ஞாபகம் இருக்கும்படியாக பண்றது யாரால பண்ண முடியும், நான் ஒன்னாலதான் பண்ண முடியும். இப்ப எப்படிப்பட்டதாக இருந்துட்டு இருக்கிற திருமுக மண்டலம்னா, உன்னதம் முகம் அப்படின்னார், உன்னதம் ஆயதாட்சம் அப்படின்னார். அப்படியே உயர்ந்ததாக இருந்திருக்கிற நாசிக்கை, அந்த நாசிக்கையே உடைத்தானதாக இருந்திருக்கு, உன்னதமாக இருந்திருக்கிறது. ஏற்கனவே நாம் சொல்லி சொன்னோம், அந்த தேவப்பெருமானுடைய மூக்கு இருக்கேன், நல்ல உயர்ந்த நெடுதுயர்ந்த மூக்காக இருந்திருக்கு. அந்த மூக்கு சேத்து மாதிரி இருந்திருக்குன்னு நான் சொன்னேன். சேத்துனாக்க அணைந்து மாத்திரம், அதாவது இந்த இடத்துல இருந்து அந்த இடத்துக்கு போறது கூலாந்தர பிராப்தி மாத்திரம் பண்றது கூட அது மாத்திரம் சேர்த்து இல்லை, இது ரெண்டும் வந்து கலங்காத ஒண்ணுக்கு ஒண்ணு சேராத இருக்கிறது பண்றது கூட சேர்த்துதான். அப்போ ரெண்டு பெருக்கணும், ரெண்டு சமுத்திரம் மாதிரி இருக்கு, கட்டாட்சம் செய்யும் சமுத்திரம் மாதிரி இருக்கு. இந்த ரெண்டும் ஒன்னா சேர்ந்துடாது இருக்கிறதுக்கோசம் நடுவில் வந்து இது ஒண்ணும் சேர்ந்து கலந்து இது இல்லாத இருக்கிறதுக்காக சேத்துவாக இருந்துட்டு இருக்கு அந்த தேவப்பெருமானுடைய திருமம். அப்ப அந்த சேதுவாக இருக்கணும்னா அந்த ஜலம் ஏரி கரை எல்லாம் இருக்குன்னா அந்த கரை உயர்ந்ததா தான் இருக்கணும், அது காட்டிலும் அந்த கீழ் லெவல்ல தான் இருக்கணும். அந்த ஜலம் மூக்கு உயர்ந்ததா இருக்கணும்,
அந்த கண்ணு இருக்கு, அதுக்கு கீழே அத மங்களாசாசனம் பண்ற, அது மறுபடியும் நினைச்சு பாத்துக்கிற. ஆயதாட்சம் அபிகாதக போலம் பாரணீயதி வரப்பிரதிருங்கே. அப்ப அந்த தேவப்பெருமானுடைய திருக்கண்கள் அப்படியே முழுங்கி சாப்பிடணும் போல இருந்தான். ஆயதாட்சம் நீண்ட திருக்கண்களாக இருக்குன்னா ஸ்ரவகச்ச திருஷ்ட என்ன, இது காது வரைக்கும் நீண்டு இருந்துருக்குன்னு சொல்லி ஏற்கனவே மங்களாசாசனம் பண்ண. இது காது வரைக்கும் நீண்டு இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இது கண்ணாலேயே கேட்க முடியும், காதாலேயே பார்க்க முடியும். அது தேவப்பெருமானுக்கு அகலை வைகள் இரண்டுக்கும் ஒன்னொன்னுக்கு செய்யக்கூடிய செயல் ஒன்னுடைய மூலம்தான், ஒண்ணுதான் இல்லைன்றது தெரியப்படுத்துற மாதிரி இருந்துருக்குன்னு ஏற்கனவே மங்களாசாசனம் பண்ணார். அதை மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேர். ஆயதாட்சம் அப்படின்னார், உத்யஸ்மித தந்தம் என்னார். அது அது அந்த தேவப்பெருமானுடைய புன்சிரிப்பு மங்களாசாசனம் பண்ற. அந்த புன்சிரிப்பு ஒரு மின்னல் மாதிரி, ஒரு ரேக்க மாதிரி இருந்துட்டு இருக்கான். அருணாகர பல்லவே லசந்தி வரதாசோ த்விஜச்சந்திர சந்திரிகா தே அப்படின்னு, இந்த மூணாம் வர சந்திரன் மாதிரி இருந்துட்டு இருக்கான். அப்படி அப்படியே ஒரு க்ஷணம் தான் தெரியும், மீதி க்ஷணத்துல தெரியாது. அப்பேற்பட்டதாக இருந்துட்டு இருக்கிற அது, அது நம்மளை பார்த்த உடனே அந்த தேவப்பெருமானுக்கு ஒரு சந்தோஷம் வருதான். அந்த சந்தோஷத்தை வெளில காண்பிச்சுக்காதே இருக்க முடியல. அதே சமயத்துல அந்த மீதி பேர் மாதிரி ஹஹஹான்னு சிரிச்சு அதை காண்பிக்கவும் முடியலையா, ரெண்டும் பண்ண முடியல. அதுக்காக அவர் என்ன பண்றாரு, அப்படி உதட கொஞ்சம் போறோம் அசைறது, அசைற நடுவில் பார்த்தோம்னாக்கா அந்த பல், அந்த முத்துன்னு சொல்லணும், அந்த முத்துக்கெல்லாம் வந்து அப்படியே பிரகாசமா இருந்துருக்கு. அது அந்த மூணாம் வர சந்திரன் மாதிரி, மின்னல் மாதிரி ஒரு க்ஷணம் அப்படியே நமக்கு தெரியறதுதான், இது சந்தோஷம்னு சொல்ற. இந்த விஷயத்திலையும் சுவாமியினுடைய அனுபவத்தை இங்க விஞ்ஞாபிச்சுக்கிறேன். நாவல் பாக்கத்துல ஐயா சுவாமி எழுந்துள்ளிருந்த சுவாமியினிடத்துல எத்தனையோ விஷயங்கள் அடையவங்கள், அதாவது நான் ரொம்ப சின்ன பையனா இருக்கிறதுனால சுவாமியினிடத்துல சுவாமித்துவ புத்தி கிடையாது எனக்கு. ஒரு தாத்தான்ற மாதிரி அப்படிதான் புத்தி, அப்படிதான் ஞானமே தவிர, அவர் சுவாமி அவரோட இதுதான் பேசலாம் இது பேசக்கூடாது அப்படின்றதெல்லாம் புத்தி, அந்த மாதிரி ஞானம்லாம் போயிடல. ரொம்ப சகஜமா என்னென்ன நடக்கிறதோ எல்லாத்தையும் சொல்லி சொல்லுவேன். யாரும் கேட்டுருப்பேன், சின்ன பசங்க பையன் நம்ம பசங்க சொல்றதுனால அதுக்கு அதுக்கோசரம் படா இதெல்லாம் என்னோட பேசாதரான்னு சொல்ல மாட்டார். ஒரு சமயத்துலையும் சாதாரண விஷயம்தான் பேசுவேன். அப்படி பேசிச்சு அவருக்கே சிரிப்பு வர மாதிரி ஏதானே ஒரு சமாச்சாரத்தை சொல்லிடுவேன். அந்த சமாச்சாரத்தை சொன்ன உடனே சுவாமிக்கு சிரிப்பு வரும். அந்த சிரிப்பு ஆஹான்னு சிரிப்பை காமிச்சிக்க மாட்டேன். அவர் முக்கத்தில் அந்த சிரிப்பு தெரியும். இந்த கையால் இப்படி தடவிக்க, அந்த அந்த வாய் விட்டு சிரிக்கிறது இருக்கிறது இருக்கிறத, வாய் விட்டு சிரிக்கிறது பெரியவாளுக்கு லட்சணம் கிடையாது. அந்த வாய் விட்டு சிரிக்காதையும் அந்த சிரிக்கிறத மறைக்கிறதுக்கோசரம் ஒரு க்ஷணம் இப்படி மறைச்சு இப்படி கையால இப்படி தடவி பேர் அந்த வாக்குண்ட. அதுதான் இந்த இடத்துல விவக்ஷிதமான விஷயம். அந்த மாதிரி நடந்துகிட்டு தான் தேவப்பெருமாள் நம்மள எல்லாம் பாக்குற, பார்த்த உடனே சந்தோஷம் வருது. அந்த சந்தோஷத்தினால அந்த உதடுகளுக்கு இடையில இந்த பற்களுடைய வரிசை தெரியறது, அதை பார்த்த உடனே நமக்கும் ஒரு சந்தோஷம் பூரிப்பு ஏற்படுறது. அந்த தேவப்பெருமாளுக்கு பூரிப்பு ஏற்பட்டிருக்குன்றது இதனால தெரியுது. இப்படிப்பட்ட பூரிப்போடு இருந்துருக்கிற தேவப்பெருமாளுடைய திருமுக மண்டலத்தை எனக்கு எப்பவுமே ஞாபகம் இருக்கணும்னா. உத்யஸ்மித தந்தம் ருச்சிராதரம் அதரம், அதரம்ன்றது இந்த கோவை பழம் போல இருந்துட்டு இருக்கிறேன், அழகியதாக இருந்துட்டு இருக்கிறேன். திரு உதரங்கள் உதடுகள், தேவப்பெருமானுடைய உதடுகள். வம்சேன சங்க பத்தினாச்ச நிஷேவியமானம்னு சொல்ற, பிம்பாதரம் ஸ்பிருசதி ராகவதி மதிர்மேன்னு சாமதேசிகன் தேவநாதன் விஷயமாக சொல்ற. ஆபீரயோஷித் அனுபூதம் அமர்த்தியநாதன், அந்த தேவப்பெருமானுடைய திரு உதரத்தை திருவாயர்வாடியில இருந்த அத்தனை கோபியர்களும் அனுபவித்தாலும்
சரி, இவெல்லாம் சேத்தனங்களாக இருந்திருக்கா, இவா அனுபவிச்சிருக்கா, அதை பத்தி ஒன்னும் விசேஷம் இல்லை. வம்சேன சங்கபதினாச்ச நிஷேவியமானும், ஒண்ணுமே இல்ல, ஒரு அச்சேதனமா இருந்திருக்கு, ஒரு மூங்கில் கொம்பு. அந்த கொம்புக்கு தெரியும் தேவப்பெருமானுடைய திருவதரத்தனுடைய பெருமை. என்ன அவர் கிருஷ்ணனா, எழுந்தல் இருந்திருக்கேர், புல்லாங்குழல் ஊதிருக்கேர். புல்லாங்குழல்ன்றது வெறும் கொம்பு. சங்கபதினாச்ச நிஷேவியமானும், அந்த சங்கபதியாக இருந்திருக்கிற பாஞ்சஜன்யம் இருந்திருக்காரு, அவர் அந்த தேவப்பெருமானுடைய திருவதரத்தினுடைய பெருமையை உணர்ந்தவர். பிம்பாதரம் ஸ்பிருசதி ராகவதி மதிர்மேன்னு, மதி சப்தம் ஸ்ரீலிங்கம். இவளும் பெண்ண நாயிகா பாவத்தை ஆசிரிச்சு உம்முடைய பிம்பாதரத்தை, அந்த உதட்டினுடைய ஒரு அழக, அத எனக்கு நானும் சுவைக்கணும்னு ஆசைப்படுறோம்னு தேசிகன் நாயிகா பாவத்தை ஆசிரியத்து தேவநாசம் விஷயமாக சாதிக்கிறார். அழ்வான் அந்த விஷயத்த ருச்சிராதரம் அழகிய உருவதரம். அந்த ருச்சிரன்ற சப்தத்துக்கு வரச்சே அழகியன்னு அர்த்தம். இப்போ இது அழகியன்றது, அந்த ருச்சின்றது சப்தத்தை எடுத்துட்டோம்னா, ருச்சின்ற சப்தம் இருக்க ரசத்துல வர்றது ருச்சின்றது. இது அத்தியாசரியமான ரசத்தோடைய தானதாக இருக்கு. ஆண்டாள் கேட்கிறா, கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ, திருப்பவள செவ்வாய்தான் தித்தித்திருக்குமோன்னு. அந்த கண்ணனுடைய திருவதரங்கள் இது எப்படி இருக்கும்னு தெரியலையே, இதனுடைய வாசனை எப்படி இருக்கும், இதனுடைய ரசம் எப்படி இருக்கும்னு சொல்லி சொல்ற. இது கல்கண்டு மாதிரி இருக்குமா, கரும்பு மாதிரி இருக்குமா, இல்ல அமிர்தம் மாதிரி இருக்குமா, எப்படி இருக்கும், இதனுடைய ருச்சி என்னன்னு. இதனுடைய வாசனை கல்பூரம் வாசனை மாதிரி இருக்குமா, தாமிர புஷ்பத்தினுடைய வாசனை மாதிரி இருக்குமா, என்ன அந்த மாதிரி எல்லாம் இருந்துருக்கு. அப்ப இது என்னன்னு சொல்ல நீ தான் அனுபவிச்சுருக்க, நீ சொல்லன்னு சங்கத்தை பார்த்து கேட்கிறா ஆண்டவர். இது ருச்சிராதரன்ற இந்த இப்பேற்பட்ட ஆச்சரியமான, ஒவ்வொருத்தரும் இதை அனுபவிக்கணும்னு ஆசைப்பட்டதாக இருந்திருக்கிற அந்த தேவப்பெருமாளுடைய திருவதரங்கள். ருச்சிதாதரம் நதப்ருன்றது புருவங்கள். அந்த புருவங்கள் நீண்டு இருக்கு, இந்த கோடியிலேருந்து இந்த கோடி வரைக்கும் இருந்துருக்கு, இந்த கோடியிலேருந்து அந்த கோடி வரைக்கும் இருக்கிறதோட மாத்திரம் இல்லை, அது அப்படியே வளைஞ்சு இருக்கான். பெரும ஒரு கோடு போட்டு அதில் சொல்லச்சு, அந்த புருவை பற்றி சொல்லச்சு, மன்மதனுடைய ஆயுதமாக இருந்துருக்கிற கரும்பே தான் இப்படி இருந்துருக்கோ என்னமோன்னு எல்லாம் மங்களாசாசனம் பண்ற. அதுல ஒரு வளைவு வரணும், வளைவு இல்லாத வெறும் நேர்கோடு மாதிரி இருந்துன்னாக்கா அது நல்லா இருக்காது. புருவமே இல்லாத இருந்தா கூட நல்லா இருக்காது. நான் ஒருத்தர் பார்த்திருக்கேன் சமீபத்தில், அவர் தலையில ஒரு முடி கூட கிடையாது, பால்டு வழக்கத்திலையோட இருக்கு, அந்த முகத்திலையும் நெத்திலையும் ஒன்றும் கிடையாது. அந்த புருவத்தில் ஒன்றும் இல்லாட்டாக்கா அது விகாரமாக இருக்குன்றதுக்கோசரம் அதுக்காக ஒரு மெய்யாலையோ ஏதோ ஒரு இத்தால எடுத்து ஒரு கோடு போட்டு இருக்கு. ஏன்னா பார்க்குறவாளுக்கு அது கொஞ்சம் ஒரு வித்தியாசமாக தெரியும், அந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடாது, அதனால நமக்கு அழகு குறவோ என்னமோன்னு அவர் நினச்சிட்டு மெய்யால ஒரு கோடு போட்டுக்கு. அந்த மாதிரி இது புருஷன் நான் சொல்கிறேன், ஸ்திரீகளுடைய விஷயம் வேறு. ஆனால் தேவப்பெருமானுடைய புருவம் எப்படி இருக்குன்னா, அது அப்படியே ஆச்சரியமா இருந்துருக்கு, வளைந்ததாக இருந்துருக்கு. லசதம் கர்ணபாசம், லசதம் விளம்பி கர்ணபாசம். இந்த காதலுடைய அதாவது தோல் வரைக்கும் தொங்கு வருது இவருடைய காது. கர்ணிகா தவ கரீசக்கு மேஷான்னு சொல்லச்சு, அவ தேவப்பெருமாளே இந்த காதுல ஒரு மகர குண்டலம் சாத்தின் இருக்கிறேன், இந்த மகர குண்டலம் கர்ணபூஷண முதாம்ச விபூஷா, இது காதுக்கு அலங்காரமா இல்ல, இது தோல் வரைகளும் தொங்கி இருக்கிறதுனால அம்சத்துக்கு இந்த தோளுக்கு அலங்காரமா அல்லது அம்சலம்பி அலகபூஷணமாகும்னார். அந்த தோல் வரைகளும் தொங்கின் இருக்கிற திருக்குழல் கற்றைகள் இருந்திருக்க அவைக்கு அதற்கு அலங்காரமா
அல்லது மானசஸ்யம் மமவா பரிகர்மா, என்னுடைய மனசுக்கு அலங்காரமா, எதுக்கு அலங்காரம் தெரியலன்னு சொல்லி அழ்வான். மங்களாசாசனம் பண்ணார், அதை மறுபடியும் இப்ப நினைச்சு பாத்துக்கிறேன். இப்படி இந்த அவயவங்களோட கூட விளங்குகின்ற உம்முடைய திருமுக மண்டலமானது எப்பவுமே மை நிச்சலம் அஸ்து, அதே விஷயத்துல எப்பவும் நிலை கொண்டு இருக்கணும்னு சொல்லி சொல்றேன். இதுவரைக்கும் திருமுக மண்டலத்தை மங்களாசாசனம் பண்ணார், இதுக்கு மேல அந்த திருமுக மண்டலத்துக்கு கீழே இருந்திருக்கிற கழுத்திலேருந்து மீதி அவயவங்கள்லாம் மங்களாசாசனம் பண்ண போறேன். இப்ப இந்த திருமுக மண்டலத்தை பூர்ணமாக மங்களாசாசனம் பண்ணக்கு இது ஒரு ஆழ்வாருடைய மனசு இருக்க சிந்தை மனசு, இந்த மனசே மதிகின்னு சொல்லி சொல்றது, அந்த எண்ணம் மதி அந்த ஞானம் இதெல்லாம் இருந்துருக்கு. இதுவே ஒரு பெண்ணு, இந்த பெண்ணான இவள் அவளுடைய மனசு எங்க குடிகொண்டிருக்குன்னா தேவப்பெருமாளுடைய திருமுக மண்டலத்துல குடிகொண்டிருக்கு. அந்த தேவப்பெருமாளுடைய திருமுக மண்டலத்துல குடிகொண்டு இருக்கிறதுனால இதுக்கப்புறமா அந்த மனசு தேவப்பெருமாளுடைய திருமுக மண்டலத்திலேருந்து கீழே இருக்கிற இடத்துக்கு எல்லாம் போறது, திருக்கழுத்து இப்படி அத மாதிரி அம்சங்கள், திரு தோல் திருமார்பு, திரு அந்த மாதிரி திரு உதரம் இப்படி எல்லாத்துக்கும் போக போறது. இது எப்படி இருக்குன்னாக்க, ஒரு யுவதியா இருந்திருக்கிற ஒரு பெண், அவளுக்கு கல்யாணம் ஆயிடுறது, கல்யாணம் ஆன பிற்பாடு அவ புருஷனுடைய வீட்டுக்கு போறா. இந்த காலம் இல்லை, கல்யாணம் பண்ணிக்கிச்சேயே இவாளுக்கும் சேர்த்து ரெண்டு பேருக்கும் பாஸ்போர்ட் எடுத்து விசா எடுத்து அப்புறமா கல்யாணம் பண்ணிட்டு அன்னைக்கே போறதுன்றதெல்லாம் கிடையாது அந்த காலத்துல. அப்ப கல்யாணம் பண்ணிக்கிறா, கல்யாணம் பண்ணிட்டா இன்னும் கொஞ்ச நாள் தன்னுடைய பிறந்த ஆசிலேயே இருப்பா அவள்லாம், அந்த பெண்கள்லாம் கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு 6 மாசம் கழிச்சு தான் புக்ககம்னு சொல்லக்கூடிய கணவனுடைய வீட்டுக்கு போவா. அவ போறதுக்கு முன்ன அங்க பக்கத்துல இருக்கிற சுற்றமாக இருந்துருக்கிறவா யார் யார் இருக்காளோ எல்லாருடையும், நான் இன்னைக்கு ஊருக்கு போயிட்டு வரேன், நான் இன்னைக்கு ஊருக்கு போயிட்டு வரேன், போயிட்டு வரேன், போயிட்டு வரேன்னு யார் ரொம்ப 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 பந்துவா தன்னிடத்துல பிரீத்தியோடு இருந்துருக்காளோ அவ எல்லாரிடத்துலயும் சொல்லிட்டு போவாளாம். அதே மாதிரிதான் இத்தனை நாள் வரைக்கும் அந்த பெருமாளுடைய திருமுக மண்டலத்தையே நினைச்சிட்டு இருந்த இவருடைய புத்தி, இந்த மதி, இப்ப அந்த திருமுக மண்டலத்தில் இருந்துருக்கிற ஒவ்வொரு அவயவங்களும் அவருக்கு சுற்றம் மாதிரி இருந்து பந்துக்கள் மாதிரி இருந்து அந்த பந்துக்கள் இருந்து விடைபெறுவது போல ஒவ்வொருத்தரையும் சொல்லி சொல்லி இந்த ஸ்லோகத்துல அது அப்படியே என் மனசுல இருக்கணும். நீங்களாம் எல்லாரும் என்ன நினைச்சிருக்கணும், நான் மாமியாரத்துக்கு போயிட்டேன் நினைச்சுக்காதுங்கோ, உங்களுடைய உறவு எப்பவும் என் மனசுல இருக்கணும்னு இவா சொல்றாள் இல்லையோ, அந்த மாதிரி சொல்லிட்டு போறேரா என்று ஒரு இது. இதுக்கும் ஒரு ஆழ்வாருடைய சீசக்தி தான் இதுக்கும் ஒரு காரணமா இருந்துருக்கு. திருமங்கை ஆழ்வார் வாடினேன் வாடில ஆரம்பிச்சு எல்லா விவிதேசங்களையும் மங்களாசாசனம் பண்ணிடுவாரு. இப்படி இத்தனாவது எம்பிரான் இந்த என்னுடைய சுற்றம் எனக்கரசு என்னுடைய வாணாள் என்றெல்லாம் சொல்லிட்டு ஒவ்வொரு திவதேசமா மங்களாசாசனம் பண்ணிட்டு வரேன். இப்படி தஞ்சமாமணி கோயிலே வணங்கின்னு எல்லாம் சொல்ற, இப்படி எல்லா திவதேசத்தையும் இவ்வளவு திவதேசத்தையும் மங்களாசாசனம் பண்ணிட்டு பெரிய அர்த்தாவதாரத்துல மங்களாசாசனம் போறோம், இனிமே விபவாவதாரம், இனிமே பரமபதம் போகணும்னு அவர் தீர்மானம் பண்ணச்சே, ஒரு நாள் சுற்றம்னு ஒரு பதிகம் 10ஆம் தத்துல முதல் பதிகம், அந்த பதிகத்துல ரெண்டு திவதேசமா சேர்த்து சேர்த்து மங்களாசாசனம் பண்ணுவேன். அது திருவேங்கடத்துல இருந்த பெருமாளை தான் நான் திருத்தன்காவில நான் சேவிக்கிறேன்னு சொல்லி இப்படி அந்த பகவத்குணங்களை சொல்லி சொல்லிட்டு அங்க மங்களாசாசனம் பண்றேன். இப்படி மங்களாசாசனம் பண்றது எப்படி தெரியப்படுத்துறதுன்னா, அவர் ஸ்ரீவைகுண்டத்துக்கு போகணும்னு ஆழ்வார் தீர்மானம் பண்ணிட்டு இத்தனை நாள் வரைக்கும் அர்ச்சாவதாரத்துல ஈடுபட்டு இருந்ததுனால அந்த அர்ச்சாவதாரத்துல இருந்திருக்கிற எம்பெருமான்கள் மொத்த பேரையும் தன்னுடைய சுற்றமாக நல் சுற்றமாக ஒரு நல் சுற்றமாக பாவித்து அவளிடத்தெல்லாம் விடை கொண்டு செல்கிறார் என்று சொல்ற. அந்த மாதிரிதான் இந்த இடத்துலயும்
ஆழ்வானுடைய மங்களாசாசனம் இனிமேல் திருமுக மண்டலத்திலிருந்து கீழே இருந்திருக்கிற பெருமாளுடைய மீதி அவயவங்கள், திரு கழுத்து போன்ற அவயவங்களை மங்களாசாசனம் பண்ண போறேன். அதுக்காக திருமுக மண்டலத்தில் இருந்திருக்கிற ஒவ்வொரு பிரத்யேகமாக சொல்லக்கூடியதான ஒரு அவயவங்களிடத்துல விடை பெற்றுவதற்கு முன்ன நீங்க மொத்த பேரும் என் மனசுல எப்பவுமே இருக்கணும்னு பிரார்த்தனை பண்றதாக இந்த ஸ்லோகம் அமைஞ்சிருக்கு. அத்தற்புதமான ஒரு ஸ்லோகம். இதுவும் ஆழ்வாருடைய ஒரு ஸ்ரீ சூக்தியை பின்பற்றி தான் இருக்குன்னு சொல்லணும். கோழிழை தாமரையும் கொடியும் பவளமும் வில்லும் கோழிழை தன் முத்தமும் தளிரும் குளிர் வான்பிறையும் கோழிழையாக உடைய கொழுஞ்சோதி வட்டங்கொல் கண்ணன் கோழிழை வான்முகமாய் கொடியேன் உயிர் கொள்கின்றது. இது நாய்க்கா பாவத்தை ஆசிரியத்துக்கிற நம்மாழ்வாருடைய பாசனம். இது நாய்க்கா பாவத்தில் சில சில சமயங்களில் பெருமாளுடைய ஒரு சம்ஸ்லேஷம் ஏற்படும், சேர்க்கை ஏற்படும். சேர்க்கை ஏற்பட்டவுடனே திடீர்னு அந்த சேர்க்கைக்கு தடங்கள் ஏற்பட்டு போயிடும், அவர் காணாது போயிடுவே. இவர் காணாது போயிட்ட உடனே திருப்பி அவருக்கு மறுபடியும் சம்ஸ்லேஷம் வேணும்னு ஆசைப்படுவா. இதையே நினைஞ்சு நினைச்சு 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 வேதனைப்படுவா. இதில் ரெண்டு விதம். ஒரு விதம் என்னன்னா, இந்த சம்ஸ்லேஷம் ஏற்பட்ட பிற்பாடு அந்த பெருமாள் கண்ணுக்கே புலப்படாத போயிடுறதுன்ற ஒரு விதம். இது இன்னொரு விதம் எப்படின்னா, இந்த சம்ஸ்லேஷம் ஏற்பட்ட பிற்பாடு நமக்கு எப்படிலாம் ஒரு சம்ஸ்லேஷத்தினால ஒரு சந்தோஷம் கொடுத்தாரோ அந்த பெருமாள் எதிரியே இருந்துருக்கேன். ஆனால் அந்த எதிரே இருக்கிற பெருமாளை இவளால் அடைய முடியாத ஒரு சன்னிவேசம் ஏற்படும். அந்த அடைய முடியாத சன்னிவேசத்தில் வரக்கூடிய துக்கம் இருந்துருக்க அது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருந்துருக்குமா. இப்போ நம்மாழ்வாருக்கு அப்படிப்பட்ட ஒரு ஸ்திதி இந்த இடத்துல. கோழிழை தாமரையும் கொடியும் பவளமும் வில்லும், அந்த தாமரை போன்ற ஒரு கண்கள், அது கோழிழை தாமரைன்ற அந்த கண்ணுக்கு ஒரு பிரகாசம். அந்த பிரகாசம் நம்மளாம் நம்மளுக்கு ஒரு அலங்காரம் பண்ணின்றதுனால நமக்கு ஒரு பிரகாசம் ஏற்படுறதுன்னு நாம நினைச்சுக்கிறோம். நல்லதா வேட்டி ஒட்டிண்டா, நல்ல புடவை ஒட்டிண்டு, நிறைய ஆபரணம்லாம் ஒட்டிண்டு, நல்ல போட்டுட்டு போனோம்னாக்க நாம அழகா இருக்கோம்னு நினைக்கிறோம். அந்த கண்ணுக்கு வேற ஒரு பிரகாசமும் வேணுமா? இன்னும்னால அலங்காரம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லாத தானே தனக்கு அலங்காரமாக இருந்துருக்கிறதாக இருந்துருக்கு அப்பேற்பட்ட கண்ணா. கோழிழை தாமரையும் கொடியும், கொடியுன்றது திருமூக்கு. அந்த மூக்கு கம்பீரமா இருந்துருக்கு, உன்னதமாக இருந்துருக்கு. அதோட மாத்திரம் இல்ல, அது அப்படியே வளைஞ்சு கொடுக்குற மாதிரி இருந்துருக்கான். கொடியும் பவளமும் வில்லும், பவளம்ன்றது திரு வதரத்தை சொல்ற, வில் போல வளைஞ்சு இருந்துருக்கு. அதுதான் இந்த இடத்துல சொன்னோம் என்பதாக வளைஞ்சு இருக்கிற திருப்புருவங்கள். கோழிழை தன் முத்தமும் தளிரும் குளிர்வான் பிறையும், கோழிழை தன் முத்தமும் அப்படின்னா இதுவே பிரகாசமாக இருந்துருக்கிற முத்தம். முத்தம்னா முத்துன்னு இருக்கும். அந்த முத்து என்னதுன்னா புன்முறுவல், உள்ள இருந்துருக்கிற தந்தாவளி. தளிரும் குளிர்வான் பிறையும், அதாவது அந்த மக்கரம் மாதிரி, மக்கர தளிர் மாதிரி இருந்துருக்கிறதோட அந்த காதும் குளிர்வான் பிறையும், குளிர்ந்ததாக இருந்துருக்கிற சந்திரனுடைய கலர் போல இருந்துருக்கிற திருநித்தி கட்டும். ஓலிழையாக உடைய கொழுஞ்சோதி வட்டங்கொல் கண்ணன், இப்படி ஜோதிசாகமாக இருந்துருக்கார். திருமுக மண்டலம் முழுக்கவே ஒரு ஜோதிசாக இருந்துருக்கு. அப்பேற்பட்ட கோழிழை வான்முகமாய் கொடியேன் உயிர் கொள்கின்றதே, இப்படிப்பட்டதாக இருந்திருக்கிற இவருடைய திருமுக மண்டலம் என்னுடைய உயிர் அப்படியே பிராணனையே அப்பகாரம் பண்ணிட்டு போயிடுற மாதிரி இருந்துருக்கேன்னு சொல்லி அந்த இடத்துல நம்மாழ்வார் மங்களாசாசனம் பண்றார். அதே மாதிரி இந்த இடத்துல தேவப்பெருமாளுடைய திருமுக மண்டலம் அப்படியே நம்ம மனசு அப்படியே கொள்ள கொண்டு போயிடுறது. ஆனா ஆழ்வார் மாதிரி இந்த இடத்துல ஆழ்வான் ஏன் இப்படி ஆழ்த்தேன்னு பண்ணத்தில், அது யாரிடத்துல பிரார்த்தனை பண்ணோம்னா அவரிடத்துலயே தேவ பெருமாள் இடத்துலயே பிரார்த்தனை பண்ணார்.
நான் உன் எதிர நிற்க செய்யும் சரி, உன் எதிர இல்லாத போனாலும் சரி, எப்பவுமே உன் திருமுக மண்டலம் என் மனசுக்குள்ள எப்பவுமே இருந்துட்டு இருக்கணும். நான் எப்பப்பெல்லாம் நினைக்கிறேனோ அந்த நினைக்கச்சேல்லாம் உன்னுடைய திருமுக மண்டலம் என் கண் முன்ன வரணும். நான் அதை நினைக்கணும், அதை பார்த்து ஒரு சந்தோஷப்படணும், அந்த சந்தோஷம் என்னுடைய கப்போலத்துல மிளிரணும். அப்படி எனக்கு நீர் தான் அனுகிரகம் பண்ணும். நான் நினைச்சதெல்லாம் ஒன்றும் ஆயிடாது, ஏன்னா என்னிடத்துல ஒண்ணுமே கிடையாது. இது பௌபூதி சொன்ன மாதிரிதான், நகிஞ்சிட்டு குருவானா சௌக்கேகி துக்கான் நெபோகத்தின்னு. நான் உனக்கு எதுவுமே பண்ணாதவனாக நான் இருந்துருக்கேன், ஆனா ஒண்ணுமே பண்ணாதவனா இருந்தேன்னா கூட உன்னுடைய பிரீத்தி விஷயமா நான் ஆயிட்டேன்னாக்க எனக்கு எந்த சமயத்திலுமே துக்கமே வராது, சௌக்கியம்தான் வரும். அப்படிப்பட்ட ஒரு சௌக்கியத்தை நீ கொடுக்கணும்னு தேவபெருமானிடத்துல ஆழ்வான் பிரார்த்தனை பண்ற. அந்த பிரார்த்தனையை தான் நாமளும் வைக்கிறோம். நாம எங்க இருந்தாலும் அந்த தேவபெருமானுடைய திருமுக மண்டலம் அப்படியே நம்ம கண் முன்ன எப்பவுமே பிரகாசிச்சுட்டு இருக்கணும்னு அந்த தேவபெருமாள் திருவடிவாரத்திலையும் இப்படி நமக்கு காண்பிச்ச ஆழ்வான் திருவடிவாரத்திலையும் ஆச்சாரியர்களுடைய திருவடிவாரத்திலையும் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாரிணி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமகா.